அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள். இதோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரெண்டு பர்சன் ரெண்டு விதமான பீரியாடிக் டேபிளே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 1869 இந்த இயரில் பார்த்தோம் அப்படின்னா மெண்டலீவ், இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீரியாடிக் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மெண்டலீவ் எலமெண்ட்ஸை வந்து எதன் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அட்டாமிக் வெயிட். அட்டாமிக் வெயிட் ஆர் அட்டாமிக் மாஸ், எலமெண்ட்ஸோட அட்டாமிக் வெயிட் ஆர் அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸே ஒரே குரூப்பில் இவர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாரு. பின்னாடி வந்த காலகட்டங்களில் நிறைய எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சதுனால இந்த மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் நம்ம பயன்படுத்த முடியல. இந்த 1869 மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் மேக் பண்ணும் பொழுது எவ்வளோ எலமெண்ட்ஸ் அப்போ டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரவுண்ட் வந்து ஒரு 70 எலமெண்ட்ஸு டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த 70 எலமெண்ட்ஸை இவர் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா 12 ரோ அண்டு 8 காலமாக இந்த 17 எலமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எலமெண்ட்ஸு நியூவாக வந்து டிஸ்கவர் பண்ண சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு ஒரே குரூப்பில் இடம் கிடைக்கிற மாதிரி இவர் பிளேஸும் விட்டு வச்சுருந்தார். ஆனால் பின்னாடி நிறைய எலமெண்ட்ஸு டிஸ்கவர் பண்ணதுனால இந்த மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் வந்து ஒன் ஆஃப் தி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து 1913 இந்த ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்லே இவர் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிளை டிஸ்கவர் பண்ணுறாரு. மாடர்ன் பீரியாடிக் டேபிள், இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எது பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் த அட்டாமிக் நம்பர். கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்டு எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் 1913 இந்த இயரில் மோஸ்ட்லே வந்து மேக் பண்ணுறாரு. இதை நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு சொல்கிறோம். அதாவது மோஸ்ட்லேவோட மாடர்ன் பீரியாடிக் டேபிளை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டுக்கிறோம். ஓகேங்களா, இந்த மோஸ்ட்லே மேக் பண்ண பீரியாடிக் டேபிளில் இப்போ இன்றைக்கு டேட்டு வரைக்கும் டோட்டலாக 118 எலமெண்ட்ஸு இருக்குது. இந்த 118 எலமெண்ட்ஸையும் 7 பீரியடாகவும் அண்டு 18 குரூப்ஸாகவும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இந்த 118 எலமெண்ட்ஸையும் 4 தொகுதிகளாக பிரித்து வச்சுருக்கிறாரு. எஸ் பி டி அண்டு எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டி பேஸ்டு எஸ்பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 118 எலமெண்ட்ஸையும் 4 பிளாக்காக பிரித்து வச்சுருக்கிறாரு. 7 பீரியட் இருக்குது, 18 குரூப்ஸு இருக்குது. இந்த மோஸ்ட்லே மேக் பண்ண இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தான் இப்போ நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்கிறோம். ஓகேங்களா, இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட இன்ட்ரோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மோஸ்ட்லே 1913 ஆண்டு டிஸ்கவர் பண்ண மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதில் பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கலாக இதில் வந்து 7 ரோ இருக்குது. பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 7 ரோ இருக்குது. தென் ஹரிசாண்டலாக பார்த்தோம் அப்படின்னா 18 காலம்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 18 காலம்ஸ் இருக்குது. இந்த 7 ரோ ஆர் கால்டு பீரியட்ஸ். தென் இந்த 18 காலம்ஸ் ஆர் கால்டு
groups. Next one, group number 1 and 2 elements is called S block elements. Okayla, group number 1 and 2 in the rendu block elements ayum namma S block elements nu solrom. Group 1 elements vandu alkali metals. Okayla, adutha group 2 idil irukkakoodiya metals ellame alkali earth metals. அடுத்து குரூப் நம்பர் 3 டு குரூப் நம்பர் 12 வரைக்கும் இருக்கிறது நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ், இந்த குரூப் நம்பர் 3 டு 12 வரைக்கும் இருக்கிறது டி பிளாக் எலமெண்ட்ஸ், இதை நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்கிறோம். அடுத்து குரூப் நம்பர் 13லிருந்து குரூப் நம்பர் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸை நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் குரூப் நம்பர் 13லிருந்து குரூப் நம்பர் 18 வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டுக்கிற எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி ஒத்து போனதுனால இந்த ஃபஸ்ட்டுக்கிற எலமெண்ட்ஸ் நேம்லே இந்த குரூப் நேம்லாம் அமைஞ்சிருக்கும். குரூப் நம்பர் 13 பார்த்தோம் அப்படின்னா போரான் ஃபேமிலி, குரூப் நம்பர் 14 கார்பன் ஃபேமிலி, குரூப் நம்பர் 15 நைட்ரஜன் ஃபேமிலி, குரூப் நம்பர் 16 ஆக்சிஜன் ஆர் சால்கோஜன் ஃபேமிலி, குரூப் நம்பர் 17 ஹேலஜன்ஸ், குரூப் நம்பர் 18 நோபல் கேஸ் ஆர் இன்னட் கேஸ். இந்த 18th குரூப்பே சம் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ குரூப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சேம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்லேயே இங்கே ஒரு 2 ரோ வந்து கீழே இருக்குது. இந்த லேந்தனைடுக்கு அடுத்து 57 அட்டாமிக் நம்பருக்கு அடுத்து 58லிருந்து 71 வரைக்கும் கீழே இருக்குது. இது வந்து எல்ஏ அப்படின்றது லேந்தனைட். இந்த லேந்தனைடை தொடர்ந்து வரதுனால இதை வந்து லேந்தனைடு சீரீஸ் ஆர் லேந்தனாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து அட்டாமிக் நம்பர் 89 ஆக்டினைட். இந்த ஆக்டினைடை தொடர்ந்து தோரியத்திலிருந்து லாரன்சியம் வரைக்கும் இருக்குது. இந்த ரோவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்டினைட் சீரியஸ் அல்லது ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் டோட்டலாக 118 எலமெண்ட்ஸு இருக்குது. இந்த 118 எலமெண்ட்ஸையும் 7 ரோ அண்டு 18 காலம்ஸாக பிரித்து நம்ம அதோட ப்ராப்பர்ட்டி அண்ட் அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்து குரூப் நம்பர் 1 அண்டு 2 எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். குரூப் நம்பர் 1 எலமெண்ட்ஸை நம்ம ஹல்கலி மெட்டல்ஸ்னு சொல்கிறோம். குரூப் நம்பர் 2 இந்த எலமெண்ட்ஸை நம்ம ஹல்கலி எர்த்த மெட்டல்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து குரூப் நம்பர் 3லிருந்து குரூப் நம்பர் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸை நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அதாவது டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து குரூப் நம்பர் 13லிருந்து குரூப் நம்பர் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸை நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ். குரூப் நம்பர் 13 போரான் ஃபேமிலி, குரூப் நம்பர் 14 கார்பன் ஃபேமிலி, குரூப் நம்பர் 15 நைட்ரஜன் ஃபேமிலி, குரூப் நம்பர் 16 ஆக்சிஜன் ஆர் சால்கோஜென்ஸ், குரூப் நம்பர் 17 ஹேலஜன்ஸ், குரூப் நம்பர் 18 இன்னட் கேஸ் ஆர் நோபல் கேஸ். இந்த டி பிளாக்குக்கு உள்ள எப்ளாக் எலமெண்ட்ஸு இருக்குது. லேந்தனைட் சீரியஸ் இங்கே நம்ம சொல்லும் 58லிருந்து அட்டாமிக் நம்பர் 71 வரைக்கும், அண்டு ஆக்டினைடு சீரியஸ் 89 அட்டாமிக் நம்பர் இங்கே இருக்குது, அதுக்கடுத்து 90லிருந்து 103 வரைக்கும் இங்கே இருக்குது. இந்த ரெண்டு ரோ எலமெண்ட்ஸையும் நம்ம எப்ளாக் எலமெண்ட், இது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட். டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிறதுனால இதை வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டு ரோ நம்ம சொல்கிறோம். இது ஆல்சோ எப்ளாக் எலமெண்ட்ஸ். இந்த பீரியாடிக் டேபிள் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் எப் பிளாக் எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு பிளாக் எலமெண்ட்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.